எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் பல சிறப்புகள், பல வரலாறுகள் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம பூசாரிப்பாளையத்துக்கும் நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. அது ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பூசாரிப்பாளையம் அப்படிங்கிற பேர் நமக்கு எப்படி கிடச்சிது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்குது பெயர் இருக்குது ராசுபடை ஆச்சிதா, ராசுபடை ஆச்சிதா, கரலசகுல ஊர் இருக்குது நீர் நெல்லம் சாட்சிதா, நீர் நெல்லம் சாட்சிதா. ராஜாக்கள் ஆண்ட காலத்துல நாமக்கல்ல ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவருடைய பரம்பரை முத்துமாலை ஒரு சமயம் தொலைஞ்சு போயிடுது. நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து கண்டுபிடிக்கிற முயற்சியிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பொய்யான தகவலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் அவர் சிறையில் அடிச்சிட்டாரு. ஒரு சமயம் ராஜாவும் அவரோட உதவியாளரும் நம்ம காக்காவரி வழியாக போயிருக்காங்க. அப்போ காக்காவரியில் ஒருத்தரை பார்த்துருக்காரு அந்த உதவியாளர். அவர் பார்க்க ஒரு கையில் வேலும், இன்னொரு கையில் உடுக்கையும், பார்க்க தெய்வீக கலையோட பூசாரி மாதிரி தெரிஞ்சிருக்காரு. அதனால் சரி இவரையும் கேட்டு பார்ப்போம், ஏன்னா எல்லா வந்தவங்க எல்லாருமே பொய்யான தகவல் கொடுத்தாங்க, இவரை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உதவியாளர் வந்து ராஜா கிட்ட கேட்குறாரு. சரி இவரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. மூணு பேரும் போகிறாங்க. அப்போ நம்ம பூசாரி தன்னோட குலதெய்வத்தை வேண்டி குறி சொல்கிறாரு. இன்னும் உங்களுக்கு மூணு நாளில் உங்களுடைய பொருள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. எனக்கு எதுவும் வேணாம், சிறையில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நீங்கள் வெளியே விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதே மாதிரி மூணு நாளில் அவருக்கு அந்த முத்துமாலையும் கிடச்சிருது. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சிறையில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் விடுதலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ராஜா இந்த பூசாரியை தேடி இங்கேயே வந்துட்டார். வந்துட்டு நீ சொன்ன மாதிரியே எனக்கு கிடச்சிருச்சுப்பா, உனக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும், நீ கேளுன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லி அந்த பூசாரி சொல்லிடுறாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வற்புறுத்தும் போது, சரிங்க ஐயா நீங்கள் எது கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை பார்த்து சொல்லிடுறாரு. அந்த ராஜாவும் ஒரு குதிரையை கொடுத்து உனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடம் பூரா சுற்றி வான்னு சொல்லியிருக்காரு. அவர் நம்ம இடத்த ஃபுல்லாக சுற்றியிருக்காரு. நம்ம இடங்கிறது நிறைய இருந்திருக்கு, அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அப்படி சுற்றி வந்தப்போ கிடைச்ச இந்த இடம்தான் பூசாரி பாளையம். முதல்ல ராஜா நம்ம ஊருக்கு பூசாரியூர் அப்படின்னு பேர் வச்சார். காலப்போக்கில் அது பூசாரி பாளையம் அப்படின்னு மாறிடுச்சு. மேலும் காவிரி ஆறுக்கு நம்ம ஊர் வழியாக கால் பங்கு நீர் போயிருக்கு. அதுவும் நம்மளுடைய பெரும் சிறப்பில் அடங்கும். இது போல் பல பெருமைகள் நம்ம பூசாரி பாளையத்துக்கு இருக்குது. அது வரப்போகிற ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இருக்குது பெயர் இருக்குது ராசுபடை ஆச்சிதா, ராசுபடை ஆச்சிதா, கரலசகுல ஊர் இருக்குது நீர் நெல்லம் சாட்சிதா, நீர் நெல்லம் சாட்சிதா, பெருமனையில் சிலை இருக்குது.